உமரை என்கவுண்டர்ல போடுங்க. உமரை என்கவுண்டர்ல போடுங்க. ரசாக்கை என்கவுண்டர்ல போடுங்க. இந்த பேப்பர்லயும் அதே தான் எழுதியிருக்கு. அப்புவையும் விட்டுடாதீங்க, அவர் அண்ணன் அமரையும் விட்டுடாதீங்க. இதுலயும் அதான் எழுதியிருக்கு. இதுலயும் உமரை கொலை பண்ணணும்னு தான் இருக்கு. உமர் எல்லாத்துலயும் அதான் எழுதியிருக்கு சார். உண்மையிலேயே உங்க எஸ்ஐ சார் ஆம்பளையா இருந்தா அமரை தூக்க முடியுமா? அந்த லெட்டர் எழுதுனவங்க பேர் இருக்கா? இங்க எந்த ஒரு லெட்டர்லயுமே பேர் இல்ல சார். தூக்கணும்னு சொன்னவங்களோட கம்ப்ளீட் ஹிஸ்டரி இமிடியேட் எனக்கு வேணும். அந்த ஃபைல் எதுவும் இங்க இல்ல சார். சார், டாக்டர் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட ஏதோ முக்கியமா பேசணுமா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா. ஓ ஓகே. சார பத்தி இது வந்துட்டாரு சார். என் பேர் சங்கீதா, டாக்டர் சங்கீதா, ஹைதராபாத் பேஸ்ட். நான் அமரோட கசின். அமரால வர முடியல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல சொல்லி என்ன அனுப்பியிருக்கான். மேடம், வேற யாரையும் பார்க்க வேண்டாம், சாரோட முகத்தை பார்த்து சொல்லுங்க. சார், நீங்க இந்த நஞ்சங்கோட்டைக்கு வந்திருக்கவே கூடாது. அப்புறம் இந்த சின்ன சின்ன கிரிமினல்ஸை டீல் பண்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு எங்க அமர் கிட்ட மூவ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தாயிடும். எதுக்கு சொல்றேன்னா, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அமர் மோசமானவங்களையே முக்கியமானவன். இதுக்கு மேல உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் வரேன் சார். எம்பி விஜயானந்தோட ஒரே பொண்ணு சார் இவங்க. டாக்டர் ஆகணுங்கிறது தான் இவங்களோட கனவு. படிச்சாங்களா இல்லையோ, எப்படியோ டாக்டர் ஆயிட்டாங்க. ஹைதராபாத்ல இருக்கும்போது விஜய்ங்கிற ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையனை லவ் பண்ணாங்க. இவங்க லவ் ரெண்டு பேர்த்து வீட்டுக்கும் தெரியாது. கல்யாணம் எதுவும் பண்ணிக்கல, ஆனா ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை மட்டும் இருக்கு. ஜாலியா போயிட்டு இருந்த இவங்களோட லைஃப்ல திடீர்னு ஒரு ட்விஸ்ட் சார். விஜய்க்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவனை காப்பாத்துறதுக்கு அவளும் எவ்வளவோ செலவு பண்ணி பார்த்தா போராடுனா ஒன்னும் நடக்கல. விஜய் அட்மிட் பண்ணியிருந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவளோட தாய் மாமன் அமர் வந்திருந்தான். ஏற்கனவே அமர் அவங்க ரெண்டு பேர்த்தோட காதலுக்கும் கருப்பு கொடி காட்டினவன். விஜய் ஏந்திரிச்சு நடக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும்னு டாக்டர் சொன்னதுனால அந்த நிமிஷமே அவனை போட்டு தள்ளிட்டான். அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் சங்கீதாவை அமர்நாத் தன் கூடவே வச்சுக்கிட்டான். அட்வொகேட் லக்ஷ்மணன் சார் வேட்பாளராக இருந்த வரைக்கும் இருந்த நம்பிக்கை இப்போ இல்லை. இப்போ நம்ம கட்சியோட நிலைமை என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லை. நம்ம மனோகரோட நிலைமை தான் இப்போ நமக்கும். அதை எடு. ஜனங்களுக்கு விருப்பமான வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும்னா தேர்தலுக்கு முன்னால ஏஐசிபி பிரியறது தான் நல்லது. அப்புறம் மற்றவங்கள மாதிரி அடியாட்களையும் ரவுடிகளையும் வச்சு நம்ம கட்சியோட ஸ்தானத்தை மேலே கொண்டு வந்துடலான்னு யாரும் நினைச்சிட வேண்டாம். அடியாளங்களும் ஜாலரா போடுறவங்களும் சேர்ந்துருக்கிறது ஒரு பார்ட்டியா? 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜனங்க இந்த பார்ட்டியை முழுசா நம்பினாங்க. கூலிப்படை வச்சு சம்பாரிச்சிட்டு இருந்த அமர்நாத் அரசியல்வாதி ஆனா. ஒண்ணு இல்லாத டிஒய்பி பெரிய கட்சி ஆயிடுச்சு. அதோட நிறுத்தினானா, இந்திரா எஸ்டேட் காலனியில இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களை அங்கே இருந்து விரட்டி அடிச்சான். ஆனா ஏஐசிபிஐ சேர்ந்த ஒருத்தரும் அதனால பாதிக்கப்படல. அவங்கள பத்தி நம்ம பார்ட்டியை சேர்ந்த ஒருத்தர் கூட துளியும் கவலைப்படல. அப்படி கவலைப்பட்டிருந்தா ஒரு பெரிய படைய உங்க பின்னாடி வந்து நின்றுக்கும். இதுக்கு மேலையும் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் கட்சி விட்டு போறேன். சரி, இப்போ நான் நேர விஷயத்துக்கு வரேன். நஞ்சங்கோட்டையில அக்கிரமங்களும் அநியாயங்களும் இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? நிறைய நடக்குது, ஆனா சொல்றதுக்கு எல்லாருக்கும் பயம். அங்க இருக்கிறவங்க எல்லாம் துரத்திட்டு டிஐபி ஆளுங்க ரவுடிங்களை வச்சு அராஜகம் பண்றாங்க. கொஞ்சருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்குள்ள ஒரு காலர் வந்திருக்காரு. நஞ்சங்கோட்டை தொகுதி எம்பி திரு விஜயானந்த் அவர்கள் லைன்ல இருக்காரு. ஹலோ திரு விஜயானந்த், கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. அடுத்த எலெக்ஷன் இப்ப வரப்போகுது. உங்க கட்சி சார்பா தகுதியான வேட்பாளர்களை தான் தேர்ந்தெடுக்கிறீங்களா?
இப்பவும் டிஒய்பியில அராஜக போக்கு தான் நடக்குதா? சில மாதங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் பேரை ஊரை விட்டு துரத்துனீங்க. சில பேர் இன்னும் நஞ்சங்கோட்டையில வீடு வாசல் இல்லாம ரவுடிகளுக்கு பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வேணும், நீங்க தவறா சொல்றீங்க. டிஒய்பியில ரவுடிங்க கிடையாது. டிஒய்பியோட தொண்டர்களை நீங்க ரவுடிங்கன்னு சொல்றத நான் வன்மையா கண்டிக்கிறேன். ரவுடிகளை கட்சி தொண்டர்கள்னு சொல்லி தப்பிக்கலாம் நினைக்காதீங்க திரு விஜயானந்த் அவர்களே. நஞ்சங்கோட்டையில நடந்த அத்தனை அட்டூழியங்களுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. இந்த அட்டூழியங்கள்ல டிஒய்பி சார்பா யாருக்கெல்லாம் சம்பந்தம் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டா இத சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கிறேன், அப்ப தெரியும். ஹலோ ஹலோ, திரு விஜயானந்த் உங்களுக்கு கேக்குதா? ஹலோ. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திரு விஜயானந்த் என்ன எதுக்காக பாக்குற? நான் என்ன செய்யறது? தேசிய கட்சியுடன் டிஒய்பி கட்சி இணைய போவதாக செய்திகள் வந்துள்ளது. ஆனால் டிஒய்பியின் அராஜக அரசியல் பற்றி தேசிய தலைவர் சாமி அவர்களுக்கு தெரியுமா என்பது தெரியவில்லை. அப்படி தெரிந்தால் இணைவாரா இல்லையா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உமர், உன்னை ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க. எஸ்ஐ சார் பார்க்கணுமா? இதெல்லாம் வழக்கத்திலே கிடையாது. அதுவும் இல்லாமல் கொஞ்ச நாளாக உன் நடவடிக்கையில் மாற்றம் தெரியுது. அதெல்லாம் இப்போ தேவையில்லை. நாளைக்கு நீ ஸ்டேஷனுக்கு வந்தாகணும். எஸ்ஐ சாரோட உத்தரவு. வர, உங்கள் பழைய எஸ்ஐ தூக்கில் தூங்கின செல்லை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை தான். அதுக்காவது வருவேன். ஏன்னா என்னை வர சொன்ன ஆம்பளை யாருன்னு நானும் பார்க்கணுமே. வண்டிடியா. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா சார், இன்ஜினியர் ஆகணுங்கிறது தான் என்னோடய கனவே. எத்தனை பேருக்கு கனவு பழிச்சிருக்கு. எங்கள் அப்பாவுக்கு நானும் அவரை மாதிரியே ஒரு போலீஸ்காரன் ஆகணும்னு ரொம்ப ஆசை. சார் சார், என்ன சார் பற்ற வைக்கிறீங்க? கேஸ் இருக்குது சார், வெடிச்சிட போகுது. இந்தாங்க சார். அவர் எவ்வளோதோ சொல்லியும் நான் கண்டுக்கவே இல்லை. நேராக போய் பிடெக் ஜாயின் பண்ணிட்டேன். அதில் டென்ஷன் ஆகி ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்துட்டார். எல்லாரும் சேர்ந்து அப்பாவோட வேலைக்கு போகணும் என்னை கம்பல் பண்ணிட்டாங்க. அப்படி தான் வந்தேன். இது என்னடாது? என்ன சின்ன பிள்ளைங்க காதை திருவுற மாதிரி திருவிட்டுருக்க? என்னாச்சு? இல்லை, இதை ஆன் பண்ணிட்டேன். இங்கே கேஸ் க்ளோஸ் ஆக முடியாது, அதான் பார்த்துட்ருக்கேன். பொறுமையாக பாரு. வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, அதை ஓரமாக வச்சுட்டு கேஸ் க்ளோஸ் பண்ண முடியல, என்னென்னு பாரு. நான் பார்த்துக்குறேன் சார். இல்லை சார், இதை க்ளோஸ் பண்ணுறதுங்கிறது ஆகாது சார். நம்மகிட்ட டைம் ரொம்ப குறைவாக இருக்கு. சீக்கிரம் வாங்க. வீடு வாடகைக்கு விடப்படும். கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு ஆப்போசிட்ல இருக்க பெரிய வீடு சார். கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு ஆப்போசிட்ல இருக்க பெரிய வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்களா சார்? ஆ, போட்டிருக்கு. பல வருஷமா பூட்டி இருக்கிற கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வீடு